வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரத்தாவான் லபதே ஜ்ஞானம் தத்பரஸம்யதேந்த்ரியஹ. ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி. இங்கே மூணு விஷயம் சொல்கிறார் கிருஷ்ணர். தத்பரஹா, சம்யதேந்திரியா, ஸ்ரத்தாவான் ஞானம் லபதே. அகம், ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ், நான் தூய உணர்வாக இருக்கிறேன், நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் எப்படி வரும்? நான் குவாலிஃபையோடு குருக்கிட்ட போய் உட்கார்ந்து படித்தா எனக்கு வரும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறார், இந்த வார்த்தையை, குருவுடைய வார்த்தையை, சாஸ்திரத்தோட வார்த்தையை 100% அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஈவன் தோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அக்செப்ட். எப்படி ஈவன் தோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ காண்ட் அக்செப்ட்னா என்ன சொல்கிறது? அதுதான் தரித்திர வாசனைன்னு பேர். புரியறது ஆனால் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆளெல்லாம் கொண்டு போய் நேராக சமுத்திரத்தில் தான் தள்ளணும் சொல்கிறது. புரியறது, புரியாமல் இல்லை, என்னமோ அந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டால் என்ன ஆகிட போகிறது, பெரிய ரிலீஃப் தானே. அது இங்கே ஏதாவது கண்ட கண்ட விதமான புஸ்தகத்தெல்லாம் படித்து மைண்டெல்லாம் பொல்யூட் ஆகிடுது. ஆன்மீக புஸ்தகங்களை படித்தே மைண்டு பொல்யூட் ஆகிடுது. சாஸ்திரத்துக்கு மதிப்பு தராத அளவுக்கு இந்த மற்ற புஸ்தகங்கள்லாம் வேலை பண்ணுறதுன்னா பார்த்துக்கோங்களேன். சாஸ்திரத்தை விடவா? இப்போ மகாத்மாக்களுடைய வாக்கியம் பெருசா, சாஸ்திரம் பெருசா சொல்லுங்க. மகாத்மாக்களுடைய வாக்கியம் சாஸ்திரத்தோடு சேர்ந்தாதான் மதிப்பு. சாஸ்திரத்துக்கு இப்படி இப்படி அங்கங்கேயும் இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மகாத்மா கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அந்தந்த மகாத்மா கிட்ட ஒரு அட்ராக்ஷன். ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம். சாஸ்திரத்துக்கு ஃபார்ம் உண்டோ? சாஸ்திரத்துக்கு புக்குன்னு சொல்லிடக்கூடாது. சாஸ்திரம் ஞானம். ரிஷிகளுக்கு யாம் ரிஷயோ மந்திர கிருத்தோ மனிஷினா அன்வை சந்தேவாஸ்தபசாஸ்ரமேண தான் தேவீம் வாச்சகம் ஹவிஷா யஜாமகே. இது புரிய வைக்கிறது தான். எல்லார்ட்டும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மகாத்மா கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதில் வந்து ரொம்ப இது. அப்போ அந்த மகாத்மா இம்பார்ட், இப்போ நான் முக்கியமாக என்னோடய டீச்சிங் முக்கியமாக சொல்லுங்க பாபு. ஐ ஆம் நாட் இம்பார்ட்டண்ட், என்னோடய ஃபார்ம் நாட் இம்பார்ட்டண்ட். டீச்சிங் தான் இம்பார்ட்டண்ட். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா இது அப்படியே அந்த மகாத்மாவையே இது பண்ணுறது, அதுதான் ஹீரோ வர்ஷிப்னு பேர், அதுதான் கல்ட்டுன்னு பேர். அது ஓவராக போயிடும் கடைசியில். அதில் என்ன ஆகிடும்னு கேட்டால் சாஸ்திரம் கோவிந்தா. இது ரொம்ப முக்கியம். இப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த கல்ட்டு ரொம்ப டெவலப் ஆகுது. வர வர எல்லாருக்கும் ஒரு படத்தை வச்சுக்க வேண்டியது, ஒரு இதை வச்சுக்க வேண்டியது, அது ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியது. அதனால் ஒன்றும் வராது. டீச்சிங் தான் இம்பார்ட்டன்ட். அது புரிய வைக்கிறதே கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வேண்டியே இருக்குது. ஆஞ்சநேயர் படத்தை வச்சு ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிறான், எத்தியோ வச்சுக்கிறான். திருக்குறளை ஒரு 10 குறளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கக்கூடாது? இதெல்லாம் ஜோப்புக்குள்ளே வச்சுருந்தா எல்லாம் நடக்குமா? சுவாமி உங்கள் ஃபோட்டோவை கொடுங்க ஒன்று, என் ஃபோட்டோவை மூஞ்சியை பார்த்தா என்ன கிடைக்கும்? இல்லை உங்களை பார்த்தா ஞானத்தை ஞாபகம், ஓ பரவாயில்ல ஓகே அப்படியாவது வரட்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்தில் மூணு விஷயம் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரத்தை. என்னென்னா தத்பரஹா, அது முதல்ல நான் எடுத்துக்க விரும்புகிறேன். தத்பரஹா, தத்பரஹாங்கிறதுக்கு அர்த்தம் இங்கே சங்கராச்சாரியர் கொடுத்துருக்கார், குரு உபாசனாதவ் அபியுக்தா
ஞானலப்தி உபாயே, ஞானலப்தி உபாயே. சரி, அந்த ஆர்டர்லேயே போயிடுறேன். சங்கராச்சார ஆர்டர்லேயே எனக்கு ஒரு அர்த்தம் மனசில் இருக்குது, அப்புறம் நான் சொல்கிறேன். ஆ, ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தாவான்னு சொன்னால் சங்கராச்சாரியர் ஸ்ரத்தாலுஹு தயாலுஹு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரத்தாலுஹு. அப்படி ஒரு, அது சம்ஸ்கிருதத்தில் அப்படி ஒரு பிரயோகம். ஆ, ஸ்ரத்தையுடையவன். ஸ்ரத்தைன்னா என்னன்னா, சாஸ்திரத்துக்கிட்டையும் சாஸ்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணுற ஆச்சாரியன்கிட்டையும் இதில் பொய் கிடையாதுங்கிற எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தை. இந்த ஸ்ரத்தையை பற்றி எவ்வளவுனாலும் பேசலாம். பிரமாணே விஸ்வாசா ஸ்ரத்தா. என் கண்ணை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேனா இல்லையா, கண்ணை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா, நம்ம கண்ணை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா. கண்ணை எப்படி நான் ஒத்துக்கிட்டு இருக்கேனோ, காதை எப்படி ஒத்துக்கிட்டு இருக்கேனோ, கண்ணை நம்புகிறேனா கண்ணை ஏற்றுக்கொண்டிருக்கேனா, கண் அறிவை தரும் கருவி என்று நம்புகிற, நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி என்று நம்புகிறேனா, அல்லது கண் நிறத்தை பற்றி அறிவிக்கும் கருவி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, நம்புகிறேனா ஏற்றுக்கொண்டிருக்கேனான்னு. ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு தான் சொல்லணும். கண் அறிவை தரும் கருவி என்று நம்புகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கீழ்தான். கண் அறிவை தரும் நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது ஸ்பான்டேனியஸாக ஏற்றுன்ட்ருக்கேன், அக்செப்ட் பண்ணிட்டுருக்கேன், நேச்சுரலாக அக்செப்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் தான் பிரபல பிரமாணம். பிரபல பிரமாணம் இதுதான் நாஸ்திகனுக்கு பிரபல பிரமாணம். இதை ஒன்று தான் நம்புவான் அவன், நம்புவான்னு இல்லை, அவன் அதுதான் உண்மையை நினச்சின்னு இருக்கான். நாஸ்திகன் என்ன நினச்சின்னு இருக்கான்னா, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோலெல்லாம் காட்டுறது தான் உண்மையை நினச்சின்னு இருக்கான். அதனால் அவனுக்கு இதுதான் அஸ்தி. இதுக்கு மேலே வந்து எதாக இருக்குன்னா நாஸ்தி. அவனும் ஒரு வகையில் ஆஸ்திகன். எப்படி தெரியுமோ, இந்திரியங்கள் தர்றது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறதுனால அவன் வந்து நாஸ்திகன்னு சொன்னால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயத்தில் தான் நாஸ்திகனே தவிர, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுக்கிற விஷயத்தில் அவன் ஆஸ்திகனா நாஸ்திகனான்னா, ஆஸ்திகன் தான். இதுதாங்க உண்மைபா. அது ஏன்னா, நான் இதைத்தான் அறிவுக்கருவிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், வேதங்களை நான் அறிவுக்கருவிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதா நாஸ்திகனுக்கு. அதே ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதை நான் நம்ப மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் கண் காது மூக்கு நாக்கு தோல் இவைகளை நான் அறிவு கருவிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவைகள் என்னை ஏமாற்றுகின்றன, சூரியன் இருந்த இடத்திலே இருப்பது போலத்தான் என் கண் காட்டுகிறது. இப்போ சயின்ஸை நீ எதை வச்சு ஒத்துக்கிறப்பா அப்படின்னா, அப்புறம் ஆர்கியூ பண்ணால் அவங்களால் பதிலெலாம் சொல்கிறது கஷ்டம். ஜெனுயினாக அர்க்யூ பண்ணேன், சும்மா குருட்டுத்தனமாக முரட்டுத்தனமாலாம் பேசப்படாது. அது மாதிரி இங்கேயும் என்னென்னா, சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்தூபலபியதே. சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் சொல்கிறார், சாஸ்திரத்துக்கிட்டையும் சாஸ்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணுற குருவினிடத்துலையும் இவர்கள் பொய்யே சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுவதில் 1% கூட பொய் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தை. அந்த தாட்டுக்கு பேர் தான் ஸ்ரத்தா, ஒரு பர்டிகுலர் தாட் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா ஈடுபாடுன்னெலாம் போட்டுக்காதீங்க. ரொம்ப ஸ்ரத்தையோடு செய்கிறான் அப்படின்னா ஈடுபாட்டோடு செய்கிறாங்கிற அர்த்தத்தில் இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. இது நிறைய விளக்கி சொல்லலாம், ஆனால் சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு பக்கத்தில் ஒரு கொரியன் மொனாஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கொரியன் மொனாஸ்ட்ரி இருக்குது, நான் தெரிஞ்ச விஷயமா சொல்கிறேன். அந்த கொரியன் மொனாஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு, மோர் தேன் 500 ஏக்கர்ஸ். எனக்கு அது இன்னும் ஞாபகத்துக்கு வருது இப்போது, அதனால் சொல்கிறேன். கொரியன் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி.
அந்த மொனாஸ்ட்ரியில் வந்து ஸோ மெனி புத்தாஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புத்தாஸ், அவங்களெலாம் வந்து மகாயானத்தை ஃபாலோ பண்ணுற புத்திஸ்ட். ஏன்னா மகாயானம் ஹீனயானம்னு ரெண்டு இருக்குது. பெரும்பாலும் மகாயானத்தில் வந்து இது சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க. ஹீனயானத்தில் மாம்சம் சாப்பிடுவாங்க. ஏன்னா புத்திசத்தில் அஹிம்சை ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே கடைசியில் காலப்போக்கில் முடியல, பாசிபிலிட்டி இல்லைன்னு புரிஞ்சுன்னு விட்டாங்க. புத்தரே சாப்பிட்டார்னு இருக்குது. அப்போது இந்த இதெல்லாம் என்னென்னா, அவ்வளோ பெரிய மொனாஸ்ட்ரி இருக்குது, மகாயானத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் தலாய் லாமா மகாயானத்தை ஃபாலோ பண்ணுறாரு, ஆனால் அவர் சாப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட திபேத்திலலாம் ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் பச்சையாகவே சாப்பிடுவான், முயல் எல்லாம் பிச்சு. இந்த முயல் ரேபிட் இருக்கே, நான்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சாக்லேட் மாதிரி சாப்பிடும் குழந்தைகள்லாம். இந்த முயல் இருக்கே, அந்த முயலை அப்படியே வெட்டி அந்த முயல் வாயில் அந்த வந்து சைட்டில் இருக்கே, நான் உங்களுக்கு வர்ணனை பண்ணாலே உங்களுக்கு என்னவோ பண்ணும், அது அப்படியே சக் பண்ணுவோம் அந்த பிளட்டை. அவனுக்கு அது சாக்லேட் சாப்பிட மாதிரி கையில் இந்த வச்சுட்டு நம்மளை பார்த்து நம சிவாயாம்பான் கைலாசத்துக்கு போகிறவனை பார்த்து, அது ரத்தம் மேலே ஒழுகும் மேலே. ரொம்ப ரொம்ப அழகான குழந்தைகள், பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கும் இந்த குழந்தைகள்லாம். நம்ம அந்த கைலாச யாத்திரை ரூட்டில் போயின்னு இருக்கிற போது எல்லாம் கையில் ஒரு ஒரு முயலை கீழே வெட்டிக்கிட்டு என்த்தையாக வச்சுண்டு, அந்த முயலுக்கு எங்கே தான் ஆகாரம் கிடைக்கிறதோ எனக்கு அதுவும் தெரியல. முயலுக்கு எங்கேயா புல்லுகளுக்கு கிடைக்காம இருக்கும், முயல் சைதம் தானே, நான் வெஜிடேரியன் தானே. அந்த முயல் போய் எல்லாம் பிச்சு பிச்சு வரிசையாக சாப்பிட்டுருக்கேன். இருக்கட்டும், நான் வந்து சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். ஸ்ரத்தைக்கு இப்போ வந்து கொரியன் மொனாஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே பார்த்தா ஒரு மகா காளி விக்கிரகம் பெருசாக வச்சுருக்கான். புத்தர் வந்து இந்த பக்கம் பார்த்தா 30 புத்தர் இருக்குது, இந்த பக்கம் 30 புத்தர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில், ஒன்றோட ஒரு ஒரு விக்கிரகத்தோட ஹைட்டும் குறைஞ்சது 30 அடி இருக்குது. இந்த மகாகாளி இருக்குது, அந்த மகாகாளிக்கு வந்து இல்லை கணக்கற்ற கைகள் அப்படிலாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா, நம்புகிறீங்களா, இது சத்தியம்னு நினைக்கிறீங்களா? நான் பாட்டுக்கு இப்படிலாம் சொல்கிறேன், அங்கே வந்து குழந்தை புத்தர் இருக்குது, அப்புறம் யங் புத்தர் இருக்கார், இப்படி இருக்குது, கல்லில் அப்படி வச்சுருக்கான், அப்படி வச்சுருக்கான், ரொம்ப அழகான லான்லாம் இருக்குது, ரொம்ப அருமையான ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அது இப்படி இருக்குது, மலை மேலே இப்படி இருக்குது, இன்னமும் வர்ணனை பண்ணுறேன், பெரிய மணி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லி உங்களுக்கு வர்ணனை எல்லாம் பண்ணுறேன். அப்படிலாம் வர்ணனை பண்ணுற போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்க முடியும். அப்போ என் வார்த்தையை நீங்கள் வந்து, நான் சுவாமியார் இது இது சொல்லி அவருக்கு என்ன பொய் சொல்லி என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இது ஏற்றுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து சரி, இது உங்களுக்கு இது அறிவாக மாறுறதா நம்பிக்கையாக இருக்கா, உங்களுக்கு அறிவாக இது நம்பிக்கையான்னா, நம்பிக்கை அறிவு இதை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம். நம்பிக்கை அறிவு ஸ்ரத்தை, ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கைங்கிற வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, விளக்க முடியல. நம்பிக்கை, ஃபெய்த், பிலீஃப் அப்படிங்கிற சொற்களை வைத்துக்கொண்டு இதை ஸ்ரத்தைங்கிற வார்த்தையை விளக்கி சொல்ல முடியல. ஸ்ரத்தையோட டெப்த்து வேறு. எப்படி கண்ணு மேலே நம்ம கண்ணை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதோட ஒத்துன்ருக்கோமோ, எனக்கு ஒரு தன்னுணர்வு இருக்குது, எனக்கு உடம்பு இருக்குது, அந்த உடம்பில் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரியங்கள்லாம் இருக்குது, அது மூலமாக எத்தனையோ அறிவை என் மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கேன் நான், அதெல்லாம் உண்மைன்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் பொய்ன்னு நான் நினைக்கலை, உண்மைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கு, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். 17வது அத்தியாயத்துக்கு பேரே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னு பேர். பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்துக்கு பேரே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். சாத்விக ஸ்ரத்தை, ராஜசஸ்ரத்தை, தாமசஸ்ரத்தைன்னு சொல்ல போகிறார் கிருஷ்ணர். நம்பிக்கையை மூணாக பிரிக்கிறார், உயர்ந்த நம்பிக்கை, ரெண்டுங்கெட்டான் நம்பிக்கை, தாழ்ந்த நம்பிக்கை அப்படின்னு பிரிக்க போகிறார்.
ஆகவே இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக வேண்டி நான் அந்த ஸ்ரத்தையை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ என் வார்த்தை வந்து இது இங்கே இருக்கக்கூடியது, இந்த பூலோகத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு கண்டம், அந்த ஆஸ்திரேலியாவில் சிட்னிங்கிறது ஒரு ஊர் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் எதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது வந்து கான்பரா. அது ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக இருக்கிற ஒரு ஊர். சிட்னி மெல்பர்ன்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த சிட்னியில் வந்து இப்படி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிற போது உங்களுக்கு வந்து அது என்னென்னா சுவாமியார் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறான், நல்லா ரீல் விடுறார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, நீ போய் இந்த சாமியார் சொல்கிறத நம்புறியேப்பா, இவர் மாதிரி பொய் சொல்கிறவன நான் பார்த்ததே இல்லைங்கிறான் ஒருத்தன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தைக்கு வச்சுப்போம், அப்படி ஒருத்தன் சொல்கிறான். அப்போ உடனே என்னென்னா, சரி என் வார்த்தை வந்து உங்களுக்கு அறிவாக மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நேராக அங்கே போகணும். அவனையும் கூட்டிகிட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் நேரில் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு நம்பிக்கையாக அறிவா நிஜமாகவே அங்கே இருக்குது, இருந்து பார்த்ததுக்கப்புறம் சாமியார் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. இல்லை அவங்க போய் பார்த்துட்டு இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை போயிடும். அவ்வளோ ஒன்று, நம்பிக்கை அறிவாக மாறலாம் இல்லாட்டி நம்பிக்கை போயிடலாம். இதுலேருந்து ஞாபகம் வச்சுங்கோ, இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு புரிகிற போது தான் அது அறிவு, அவனுக்கு புரியாத வரைக்கும். இப்போ இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையாக அறிவான்னா என்னது நம்பிக்கைங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இருக்கேங்கிறது அறிவா நம்பிக்கையா? அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன் என்பது நம்பிக்கையா அறிவா? அறிவு. நான் இருக்கேன் நம்புறேன்னு எவனா சொல்லுவானா? கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையா அறிவா? பாருங்கள சொல்ல முடியல. எல்லாம் உபநிஷத்து ரொம்ப அழகாக ஒன்று சொல்லிது, அதாவது கடவுளை அந்த மெய்ப்பொருளை இல்லை என்று சொல்பவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான். மெய்ப்பொருள் இருக்கிறது என்பது எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தன்னையே மெய்ப்பொருளாக உணர்கிறான்ங்கிறது வேதம். எங்கேயா கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையெல்லாம்? இது தெரியாது நம்ம ஊர் நாஸ்திகனுக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது, அரைகுறையாக படிச்சுட்டு தான் உணருவான். அதான் வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் தான் சொல்கிறோம் நம்ம. அப்போது நம்பிக்கை, நான் இருக்கேங்கிறது நம்பிக்கையாக அறிவான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நான் இருக்கேங்கிறது அறிவு, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் என்னவாக இருக்கேன், நான் என்னவாக இருக்கேன்னா, நான் என்னவாக இருக்கேன்னா 5 அடி உயரம், 75 கிலோ இல்லாட்டி 80 கிலோ இல்லாட்டி 100 கிலோ வச்சுக்கோங்க, நான் ஆணாக இருக்கேன், நான் பொண்ணாக இருக்கேன் அப்படின்னு, அதுதான் அறிவா? சாஸ்திரம் சொல்லுகிறது நீ வந்து உடம்பை உடையவனாக இருக்கிறாய், உயிராக இருக்கிறாய், இது நம்பிக்கையாக அறிவா? அங்கே தான் சந்தேகம் வருது. நான் இருக்கேங்கிறது நம்பிக்கை இல்லை அறிவு, நான் என்னவாக இருக்கேன் அப்புறம் நான் வந்து புஸ்தகத்தில் போய் படிக்கிறேன், சாஸ்திரத்துக்கிட்ட போய் படிக்கிறேன், நான் இருக்கேங்கிறது உண்மை. நான் வந்து உடம்பாக இருக்கேனா மனசாக இருக்கேனா? நான் மனசும் உடம்பும் சேர்ந்து தான் நான் இருக்கேன், வேறு வழி இல்லை. மனசை நான் ஃபீல் பண்ணுறேன், மனசு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ அதை மனசுன்னு சொல், மைண்டுன்னு சொல், மனஹான்னு சொல், மனஸ்தத்துவம்னு சொல், இமோஷனல் ஃபேக்கல்ட்டின்னு சொல், என்னமோ லாங்குவேஜ் சொல், நீ அதை ஃபீல் பண்ணுறியா இல்லையான்னா ஃபீல் பண்ணுறேன் இருக்குது. இப்போ அதுவா நீ, அதை நீ நம்ம சொல்லி கொடுக்குற போது நீ உடம்பை
உடம்பையும் மனதையும் நீ அறிகிறாய், அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு அப்படிங்கிற நியாயம் புரியறதா இல்லையான்னு கேட்கணும். என்ன சொல்கிறோம், புஸ்தகம் அறியப்படு பொருள், நீ அறிபவன், அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு. இது நம்பிக்கையாக அறிவா? வேறு வழி இல்லை, இதுக்கு பேர் நம்பிக்கையாக அறிவான்னா அறிவு. ஆகவே மனமும் உடம்பும் அறியப்படு பொருள், நீ அறிபவன், நம்பிக்கையாக அறிவா? பாருங்கோ, விடமாட்டேன் இப்போ. நம்பிக்கையாக அறிவா? அறிவு. அறியப்படு பொருள் வேறு, அறிபவன் வேறு, இது சந்தேகம் இல்லை. புஸ்தகம் அறியப்படு பொருள், நான் அறியறவங்கிற போது கண்ணோடு சேர்ந்து உடம்போடு சேர்ந்து சொல்கிறேன். உடம்பும் மனசும் அறியப்படு பொருள், நான் அறிபவன் அப்படிங்கிற போது நம்பிக்கையாக அறிவான்னு கேட்டால் அறிவுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் யார், நான் யார் அப்படின்னா அறிபவன். அறிபவனுடைய வடிவம் என்ன? வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் நோவர்? சரி, நீங்கள் கடைசியில் ஒரு வழியாக அதை வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அது வந்து நம்பிக்கையாக அறிவா? ஒழுங்காக சொல்லணும், சும்மா இது பண்ணக்கூடாது. நான் வந்து இப்படியே என்ன சொல்கிறது, கிடுக்கி பிடி போடுறேன். இதுக்கு பேர் கிடுக்கி பிடி. இப்படி போட்டால் இது வந்து இப்போ நீ ஞானியா அஜ்ஞானியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஞானி அஜ்ஞானிங்கிறது நம்பிக்கையா, ஞானிங்கிறது நம்பிக்கையா அறிவான்னா? அறிவு. அப்போ ஏன் ஞானின்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா? ஐயோ, அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தினுடைய பிரயோஜனத்தையும் ஞானத்தோட மகிமையும் சொல்லிக்கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கோம். யோக சம்சித்தா காலேன ஆத்மனி ஞானம் விந்ததி. கர்மயோகம், உபாசனை இவைகளெல்லாம் முறையாக அனுஷ்டித்தவன் காலப்போக்கில் குரு சாஸ்திரங்களின் துணை கொண்டு தன்னிடத்தில் தன்னை பற்றிய ஞானத்தை தெளிவாக பெறுகிறான், அடைகிறான்னு சொன்னார் பகவான். ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம், தேவையான குணம் என்னென்னா ஸ்ரத்தை. சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணுற குருநாதர்கிட்ட பரிபூர்ணமாக இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூட பொய் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தைன்னு சொன்னேன். அந்த ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு தான் ஞானம் உடனே சித்திக்கும். ஸ்ரத்தை இருந்தால் உடனே ஒத்துணுடுவான், குருவோட வார்த்தையிலெல்லாம் டவுட் பண்ண மாட்டான். புரியலன்னு சொன்னால் கொஞ்சம் குருக்கிட்டே கேட்டு சரி பண்ணிக்க வேண்டியதான். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி திரும்ப திரும்ப படிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணுறதை விட திரும்ப திரும்ப படிக்கிறது. பகவானை குரு இந்த வேதங்களில் சாந்தி பாடங்கள்லாம் அதுக்கு தானே இருக்குது. மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத். பிரம்மத்தை நான் நிராகரிக்கக்கூடாது, பிரம்மன் என்ன நிராகரிக்கக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிரார்த்தனைகளோடு நம்ம சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணுறதுனால சாஸ்திரமே நமக்கு மேலும் மேலும் புரிஞ்சு கொள்கிற சக்தியை கொடுத்து புரிய வச்சுடும். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை. தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால் எனக்கு ஞான பலம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்பொழுதே இந்த ஞானம் சித்திக்கும். இப்போ தான் சொன்னேன், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவன், ஸ்ரத்தாவான் தனவான் மாதிரி ஸ்ரத்தையை உடையவன் ஸ்ரத்தாவான் ஞானம் லபதே, ஞானத்தை பெறுகிறான். எதில் ஸ்ரத்தை உடையவன்? சாஸ்திரத்துக்கிட்டையும் குருக்கிட்டையும் ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை பெறுகிறான். இதுதான் நமக்கு ஞானத்துக்கு சாதனம். இந்த ஞானத்துக்கு சாதனமாகிய
குரு சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானத்தை அப்பொழுதே பெறுகிறான். கண் அப்பொழுதே நிறத்தை பற்றி அறிவை தருவது போல சாஸ்திரம் அப்பொழுதே என்னை பற்றி அறிவை எனக்கு கொடுக்கிறது. கர்மகாண்டம் தொன் ஜீவோசின்னு சொன்னால் உடனே புரியணும். அனுக்கிரகம் வேணுங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பிரமாணமாக ஏற்றுக்கணும், சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கிறதுக்கே அனுக்கிரகம் வேணும். அதனால்தான் இந்த பிராமணர்கள்லாம் பண்ணக்கூடிய உபநயன சம்ஸ்காரத்தில் அந்த பையனுக்கு பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் உபதேசங்கள்லாம் பண்ணின பிறகு நிறைய பூஜைகள்லாம் இருக்கும். அதில் ஒரு பூஜையில் அவனுக்கு இவன் ஸ்ரத்தை உடையவனாக இருக்கட்டும்னு சொல்லியே அந்த பூணூல் போட்ட ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ளே அவனுக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணுகிறார்கள். அந்த பூஜையில் வந்து இந்த ஸ்ரத்தக்கின்னு ஒரு மந்திரம் இருக்குது, ஸ்ரத்தா சூக்தம்னே பேர். அந்த சூக்த மந்திரங்களை மேதா சூக்தம், ஸ்ரத்தா சூக்தம், இந்த மந்திரங்களெல்லாம் நிறைய பிராமணர்கள் பதினாறு பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணினாங்க. அப்போ பதினாறுக்கும் மேற்பட்ட ஊரில் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெலாம் வந்து ஒரு ஆலமரத்தடி அரச மரத்தடியில் உட்காத்தி வச்சு தந்தை அப்பா இருப்பார், எல்லோரும் இருப்பாங்க, அம்மாலாம் இருப்பாங்க. இருக்கிற போதே அங்கே கலசங்கள்லாம் வச்சு பூஜைகள்லாம் பண்ணி அந்த கலச ஜலத்தை நமக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி துணியெல்லாம் மாற்றி பூணூலெல்லாம் மாற்றி திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, உட்காத்தி வச்சு எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுற போது இவனுக்கு சாஸ்திரத்தில் பரிபூர்ணம். அந்த மந்திரமே ஸ்ரத்தா சூக்தந்தான். அந்த ஸ்ரத்தா சூக்த மந்திரம் ஜபிச்ச கலச ஜலந்தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த அவங்களாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுற போது இவன் நியாயசாஸ்திரத்தில் கணாதர் மாதிரி இருக்கட்டும், கௌதமர் மாதிரி இருக்கட்டும், இந்த சாஸ்திரத்தில் எப்படி இருக்கட்டும், வசிஷ்டர் மாதிரி இருக்கட்டும், பதஞ்சலி மாதிரி இருக்கட்டும், சங்கரர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அது கொஞ்சம் பழக்கத்தில் இருக்குது எங்கேயோ கிராமங்களில். இப்போல்லாம் சோஷியல் ப்ரோக்ராம் ஆகிடுது இந்த பூணூல் போடுறதெல்லாம். யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டில் உண்டு நம்ம உண்டுன்னு பண்ணுற வேண்டிய வேலை இதெல்லாம். இதெல்லாம் கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற பணம் இதெல்லாம் காமிச்சு அதுக்க வேண்டி பையனுக்கு செயினை போட்டு அதை போட்டு இதை போட்டு. இப்போ கூட சமீபத்தில் நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன் மடத்துக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உபநயனம் நடந்தது அங்கே, ஒன்று பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் புரிஞ்சு சமீபத்தில் பார்த்தேன், ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி. ரொம்ப முறைப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாந்தோலெலாம் கூட அழகாக போட்டு ஃபுல்லாக மாந்தோலை அழகாக பூணல் மாதிரி பண்ணி போட்டு அதில் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பெரிய பணக்கார வீட்டு பையனுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க மடத்துக்குள்ளே. ஏன்னா சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுனால முறையாக ஸ்ரத்தையோடு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த தேசத்தில் இதெல்லாம் ரிச்சுவல் பண்ணி ஸ்ரத்த வர்றது ஒன்று, ரிச்சுவல் பண்ணாமையே கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஸ்ரத்தை இருக்குது. அவங்க எளிமையான உதாரணங்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கி சொல்கிறார்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம். அப்படி இருந்த நாடு தான் அது. ஆகவே ஸ்ரத்தாவான் லபதே ஜானம். இது ரெண்டு ஸ்ரத்தை சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை இருந்தால் தான் அகம் ஜீவோஸ்மி தெரியும். அப்புறம் கர்மகாண்டத்திலேயே ஸ்ரத்தை இருந்தால் இவனுக்கு மோட்சம் கிடையாது. அத்வைத ஞானத்தை உபதேசிக்கிற ஞான காண்டத்தில் இவனுக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் அகம் பிரம்மாஸ்மி ஒத்துக்க முடியும். ஆஹா ஜீவோஸ்மிங்கிறத ஜீவோஸ்மி, அதான் நான் இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல் ஜீவனாக இருக்கேங்கிறது முதல் அம்சம். அப்புறம் அந்த ஜீவனாகவும் நீ இல்லை, நீ பிரம்மனாக இருக்காயின்னு சொல்கிற போது கொஞ்சம் ஸ்ரத்தையே தடுமாறும். ஏன்னா இத்தனை வருஷமாக நீ ஜீவன்னு சொல்லிவிட்டு திடீர்னு பிரம்மன்கிற அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் பக்குவம் வேணும். ஏன்னா கர்ம ஜீவனாக இருக்கிறவனுக்கு தான் சாதன சதுஷ்டய சம்பத்தியே வரும். தேகாத்ம புத்தி இருக்கிறவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்குமா, ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்குமான்னு கேட்டால் ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனுக்கு தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பாதிக்க முடியும். சாதன சதுஷ்டய சம்பத்தினா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக நீ பிரம்மமாக இருக்கேங்கிறது ஞானம். இப்போ நான் கடைசியாக முடிக்கிற போது சொன்னேன் இல்லையா, அதாவது நான் இருக்கேங்கிறது நம்பிக்கை கிடையாது,
நான் இருக்கேங்கிறது அறிவு. அதனால தான் சாஸ்திரம் வந்து திருஷ்ட விஷயத்தை உபதேசம் பண்ணுறதா அதிருஷ்ட விஷயத்தை உபதேசம் பண்ணுறதான்னா, திருஷ்ட விஷயத்தை உபதேசமும் பண்ணுறது அதிருஷ்டத்தையும் உபதேசம் பண்ணுறது. இப்போ நான் இருக்கிறேங்கிறது எனக்கு திருஷ்டமா அதிருஷ்டமான்னா, திருஷ்டம். இந்திரியங்களுக்கு விஷயமா இல்லை வந்து எனக்கு சாட்சிக்கு விஷயமான்னா, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஆப்ஜெக்டா இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசுக்கு ஆப்ஜெக்டான்னா, மனசே எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. மனத்தை நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்கிற போதே மனசும் திருஷ்டமாக இருக்குது, அறிகின்ற தன்மையும் திருஷ்டமாக தான் இருக்குது. அதிருஷ்டம் இல்லை, அன்சீன்லாம் சொல்ல முடியாது. சொர்க்கம் வந்து அன்சீன், அதிருஷ்டமாக இருக்குது. நரகம் அன்சீன், அதிருஷ்டமாக இருக்குது. புண்ணியம் அதிருஷ்டமாக இருக்குது, பாபம் அதிருஷ்டமாக இருக்குது, ஈஸ்வரன் கூட அதிருஷ்டமாக இருக்கார். பட் நான் இருக்கேங்கிறது அதிருஷ்டமாக இல்லையே. பிரத்யக்ஷமாக இருக்கேன், பிரத்யக்ஷம்னா சாட்சி பிரத்யக்ஷம். நான் சாட்சியாக இருக்கேன், நான் சாட்சியாக இருக்கேங்கிறதும் புரியறது, அறியப்படுறது, நம்பிக்கை கிடையாது. என் மனதை நான் சாட்சியாக பார்க்கிறேன் அப்படிங்கிற போது அது என்ன ஸ்ரத்த கிடையாது, அது ஞானம். அது புரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நான் என்னவாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. சாஸ்திரம் சொல்கிறது அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்ரத்த. இருந்தாலும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வஸ்துவையே சொல்கிறதுனால ஸ்ரத்த ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அறிவாக தான் இருக்குது, அறிவைத்தான் ஸ்ரத்த. அறிவில் இருக்கிற ஒரு தெளிவுக்கு தான் ஸ்ரத்தையே தவிர, என்னை பற்றிய அறிவிலே எனக்கு தெளிவு ஏற்படுவதற்குத்தான் ஸ்ரத்த தேவைப்படுறதே தவிர, என்னை பற்றி அறிவதற்கு ஸ்ரத்தை தேவையில்லை. இப்படிலாம் படித்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு திடீர்னு வந்து சாஸ்திரம் வந்து நீ வந்து ஜீவன் இல்லை, சம்சாரி இல்லை, நீ வந்து நீ எப்போவுமே பிரம்மன்தான், நீ தான் ஈஸ்வரனாக இருக்க, நீ தான் ஜீவர்களாக இருக்க, நீ தான் ஜெகத்தாக இருக்க, எல்லாம் வந்து பிரம்மஸ்வரூபமாகிய உன்னிடத்தில் ஜீவேஸ்வர ஜெகத் பேதங்கள் இந்த சம்சாரங்களெல்லாம் கற்பிதமாக இருக்கின்றன. உடனே தூக்கி வாரி போடுறது உனக்கு. இத்தனை நாளாக நான் வேறு விதமாக நினச்சிட்டு இருந்தேன், நான் ஈஸ்வர தாஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அவர் தான் மோட்சத்தை கொடுக்க போகிறார், என்றைக்கு கொடுக்க போகிறாரோ தெரியலேன்னு வேறு கவலைப்பட்டுருந்தேன். இப்போ என்னடான்னா, மோட்சமாக தான் நீ இருக்க, பந்தமெல்லாம் கல்பிதம்னு சொல்கிற போது அதை ஒத்துக்கணுமே, அதுவும் ஞானமாக ஸ்ரத்தையான்னா இருக்கு. ஃபேக்டை தான் பேசின்ட்டுருக்கு. ஆக ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஆக ஞாபகம் வச்சுங்க, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது, அகங்கிறது அகம் அஸ்மிங்கிறது ஞானம். அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற போது முதல்ல கொஞ்சம் ஸ்ரத்தை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் விசாரம் பண்ணினா அது ஞானமாக மாறிடுது. அகமஸ்மிங்கிறது ஞானமாக ஸ்ரத்தையான்னா, அகமஸ்மிங்கிறது ஞானம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மாத்திரம் ஞான காண்டத்தினால் கிடைக்கிற ஸ்ரத்தாபூர்வக ஞானம், ஸ்ரத்தையினால் உண்டாகிற ஞானம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, நான் இருக்கிறேங்கிறதுக்கு நம்பிக்கை தேவையில்லை. நான் இருக்கிறேன் என்பது அறிவாகத்தான் இருக்குது, எல்லாம் உடனே இருக்குது. அதனால தான் இது திருஷ்ட விஷயம் சொல்கிறோம். எல்லோரும் என்ன நினச்சிட்டுருக்காங்க, படிக்கிறது வேறு, படித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு, நினைக்கிறது தப்பு. எக்ஸ்பீரியன்ஸை தான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அனுபவத்தை தான் விசாரிச்சுன்னு இருக்கோம். அனுபவத்தை விசாரிச்சுன்னு இருக்கிற போது அனுபவத்தை விசாரிக்கிறதுனால ஒரு ஞான அனுபவம் ஏற்படுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸுன்ன உடனே ஏதோ கற்பனையில் முதக்கிறோம். அனுபவம்னு சொன்னாலே ஆத்மா அனுபவம், பிரம்மா அனுபவம், ஈஸ்வர அனுபவம் அப்படின்ன உடனே அது ஏதோ ஒரு கற்பனை, கற்பனையிலாம் முதக்கப்படாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு, அது யோகிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ், எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே சத்தியம் கிடையாது, எல்லாம் மாயிக்கம். எக்ஸ்பீரியன்ஸரோட ஒரிஜினல் நேச்சரை தவிர
பாக்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் சேஞ்சிங் கம்மிங் அண்ட் கோயிங். அனித்தியமான அனுபவத்துக்கு ஏன்பா எஃபர்ட் போடுறே? அனுபவிக்கிறவனுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுவிட்டு என்னம் அந்த யோகிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ், சென்ஸ் ப்ளஷர் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து ஒரு பெரிய இது வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா அது ஒரு அனுபவம். இங்கே உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம விவசாயம் பண்ணிட்டு நதியை பார்த்துட்டு மலையை பார்த்துட்டு இருந்தால் அது ஒரு அனுபவம். எல்லாம் அனுபவம் தானே, இதெல்லாம் இந்திரிய விஷயங்கள் அனுபவம். அப்புறம் இன்னராக போனால் அதில் ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வருது, வந்துட்டு போட்டோம். ஆனால் எந்த அனுபவத்தையும் மதிக்காது, புற அனுபவங்களையும் உள்ள அனுபவங்களையும் பொருட்படுத்தாது. சொல்லப்போனால் அனுபவிக்கின்றவனை பற்றிய அறிவை பெற்றுவிட்டு அனுபவிக்கின்றவன் என்கின்ற தன்மையையும் அழித்துவிடு, பேசாமல். எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸரும் வேண்டாம். ஆனால் இது வந்து இதுக்கு ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக நிறுத்திடக்கூடாது, உங்களுக்கு புரிஞ்சு விடணும் அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் எப்போவும் அனுபவிச்சுட்டுருக்கிற விஷயம். என்னால் அதை சொல்கிறவரும் கண்ணை மூடினு அப்படியே ஏதோ அனுபவிச்சுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார், கேட்குறவனும் அப்படியே கண்ணை மூடினு ஏதாவது அனுபவம் வருமானு பார்த்துட்டுருக்கான். நல்லா கொட்டை கொட்டை முழிச்சுண்டு சாஸ்திரத்தை படித்து புரிஞ்சுக்கிறத விட்டுவிட்டு இப்போ நானும் வேணாலும் பேசலாம், எனக்கு என்ன முடியாதா என்ன? தட்சிணாமூர்த்தி இருக்காரே அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி நிடுவீங்க, இவர் எப்படி வந்தார் தெரியுமோ அப்படின்னு ஆரம்பித்தேன்னு வச்சு உங்களை சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு. அது வடை சாப்பிட்ற மாதிரி தான், வடை சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு இருக்கும் அவ்வளோதான். வடை சாப்பிட்ற மாதிரி, பாயசம் சாப்பிட்ற மாதிரி, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான், இப்படியே ஏங்கி ஏங்கியே வாழ்க்கை நாள் முழுக்க போயின்ட்டுருக்கு. ஆ ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ரொம்ப நேரம் நான் இதை சொல்ல விரும்பலை, அங்கங்கே தேவைப்படுற போது நான் சொல்கிறேன். ஆ முதல்ல கர்மகாண்டத்தில் ஸ்ரத்த வச்சிருக்கிற போது அகம் ஜீவோஸ்மிங்கிற ஞானத்தை அடையிறான். வேதாந்தத்துக்கு சித்தசுத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தியெல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு குரு சொல்கிறார், நத்வம் ஜீவா துவம் பிரம்ம அப்படின்னு சொன்ன உடனே, தத்துவமசி சொன்ன உடனே, ஏன்னா அது இருக்கிறவனுக்கு தான் இது சொல்ல முடியும். ஜீவேஸ்வர ஜீவேஸ்வர பேத திருஷ்டி இருக்கிறவனுக்கு தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் சொல்ல முடியும். இப்போ கர்மகாண்டம் உபாசனா காண்டத்தில் தான் ஜீவேஸ்வர பேதோபதேசம், ஆகையினால ஞான காண்டத்தில் வந்தவுடனே ஜீவேஸ்வர ஐக்கிய உபதேசம். ஆக இந்த ஜீவேஸ்வர ஐக்கிய உபதேசம் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவேஸ்வர பேதம் தெரியணுமே. இப்போ இங்கே வந்த உடனே இதுலேயும் ஸ்ரத்தை இருக்கணும். ஜீவேஸ்வர பேதத்தில் ஸ்ரத்த இருக்குது, துவைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் ஜீவேஸ்வர அபேதத்தில் ஸ்ரத்த கிடையாது. மத்வாச்சாரியாருக்கோ ராமானுஜாச்சாரியாருக்கோ இதில் ஸ்ரத்த கிடையாது அகம் பிரம்மாஸ்மியில். ஸ்ரத்த இருந்தால் அவர் அத்வைதத்தை சொல்லியிருப்பார், அவர் இதை நான் ஒத்துக்க முடியாது, இதில் தான் எனக்கு ஸ்ரத்த, எங்களுக்கெல்லாம் ஸ்ரத்த இருக்குங்கிறாங்க அவங்க. ஆக ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். நம்ம சங்கரபாஷ்யத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அத்வைத சம்பிரதாயத்திலே நான் சொல்கிறேன், நமக்கு அதில் ஸ்ரத்தை இல்லாமல் இல்லை, நம்ம அந்த ஸ்ரத்தையோடு நிற்கிறது இல்லை, அடுத்த லெவலுக்கும் ஸ்ரத்த வச்சுருக்கோம் நம்ம. ஜீவேஸ்வர பேத விஷயத்துலேயும் நமக்கு ஸ்ரத்த இருக்குது, ஜீவேஸ்வர அபேதத்துலேயும் நமக்கு ஸ்ரத்த இருக்குது. அவங்களுக்கு ஜீவேஸ்வர பேதத்தில் மாத்திரம் ஸ்ரத்த இருக்குது, பேதம் பேதாபேதத்தில் மாத்திரம் ஸ்ரத்த இருக்குது, பரிபூர்ண அபேதத்தில் அவர்களுக்கு ஸ்ரத்த கிடையாது. அதனால தான் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆக ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். இந்த இடத்துல ஞானம்னா என்ன? அகம் அகர்த்திரு பிரம்ம அஸ்மி. ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஞான கர்ம சந்நியாசம், அது மறந்துடக்கூடாது. அகர்த்திரு பிரம்ம அஸ்மி இந்த ஞானம். ஆக அப்புறம் அடுத்தது என்னது? தத்பரஹா. தத்பரஹான்னா ஞானபரஹான்னு அர்த்தம். ஞானத்தையே லட்சியமாக வச்சுருக்கான். அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குருக்கிட்ட போய், அதுதான் சங்கராச்சாரிய ஞானலப்தி உபாயே தத்பரஹா அபியுக்தா, குரு உபாசனாதவ் அபியுக்தா
குருவை வழிபடுறான், குருவை நமஸ்காரம் பண்ணுறான், வழிபடுறான். அவர் சொல்கிற உபதேசம் தனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறான். ஆக தத்பரஹா, தத்பரஹான்னா ஞானபரஹா, ஞான சாதனபரஹா, ஞான சாதனத்தையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறான். குரு சாஸ்திரத்தையே அதுதான் அவனுக்கு வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்க போகிறான், குரு சொல்கிற உபதேசத்தை கேட்குறான், தியானம் பண்ணுறான், வேறு ஒன்றும் பண்ணுறதில்லை. தத்பரஹா. ஆனால் இது அப்பப்போ வந்து மனசு வந்து போகும், கிளாஸ் எல்லாம் போர் அடிக்கிறது, அங்கே போகணும் இங்கே போகணும், எப்படியாவது கிளாஸை வந்து கட் பண்ணலாமா அப்படின்லாம் நினச்சான்னு வச்சுங்கோ, என்ன பிரயோஜனம்? தத்பரனாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, சம்யத்தேந்திரியா, சம்யத்தேந்திரியான்னா சென்ஸ் கண்ட்ரோல், புலனடக்கம், சம்யத இந்திரியா, இந்திரியானா எல்லாமே போட்டுக்கணும் நம்ம, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பிராணகர்மன் எல்லாம் சொன்னார் இல்லையா. அப்புறம் மனசில் எண்ணங்கள் சமதமாதின்னு அர்த்தம், சம்யத்தேந்திரியா அப்படி இருக்கணும். அஜிதேந்திரியா சாத் அத்தஹாஹ சம்யத்தேந்திரியா. சில பேருக்கு ஸ்ரத்த, சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஸ்ரத்த இருக்கும் ஆனால் அதுக்கு எஃபர்ட் போட மாட்டான். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் எனக்கு போய் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிமா. சில பேருக்கு படிக்கிறதுக்கும் ஆசை இருக்குது, ஆனால் வந்து அப்பப்போ நடுவில் நடுவில் கொஞ்சம் கேப்பு தரப்படாதா, ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விடப்படாதா, எங்கேயா போயிட்டு வரலாம் போல் இருக்குது, வெளியில் போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் போட்டிருக்கு, பக்கத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு இப்படிலாம் போகிறது பார்த்துருங்க, மைண்டு அவுட் கோயிங் மைண்டு, அங்கே உட்கார மாட்டேங்கிறது. அதுதான் அது சொல்கிறார், ஸ்ரத்தாவானாக இருந்தால் போகாது, தத்பரனாக இருக்கணும், தத்பரனாக இருந்தால் போகாது, ஜிதேந்திரியனாக இருக்கணும். சில சமயம் வந்து தத்பரனாக இருந்தாலும் அஜிதேந்திரியனாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறார் சங்கராச்சாரியர். தத்பரஹா அப்படி அஜிதேந்திரியா சாத் இது அத்தஹாஹ சம்யதேந்திரியா, சம்யதானி சம்யதானி விஷயேபியா நிவர்த்திதானி எஸ்ய இந்திரியாணி சஹ சம்யதேந்திரியா. எந்த ஆப்ஜெக்ட், சென்ஸ் ஆப்ஜெக்டும் எனக்கு வேண்டாம், டோட்டலாக விட்ரா பண்ணிவிட்டான். ஆசிரம சாப்பாட்டில் வந்து சுப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, வெளியில் கொஞ்சம் போய் கார சாரமாக ஒரு இட்லி சாம்பார், வெங்காயமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்துருந்து வெங்காயத்துலேயே ஊறினவங்க, அப்படின்னா வெங்காயம்தான், ஒன்றும் புரியாது அவர் சொல்கிறார். அதனால தான் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறார். அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் கட்டுப்பாடு வேணும்ப்பா, அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னா பிரம்ம ஜானமெல்லாம் சித்திக்காதுன்னா. இவன் கடைசியில் பார்த்தான், எனக்கு பிரம்ம ஜானமே வேண்டாம், இந்த இதே போரும்ட்டான். வேதாந்தம் படிக்க வந்தால் வைராக்கியம் வேணும், அதில் எல்லாம் இந்த தகுதியை சொன்னாலே நிறைய பேருக்கு என்னவோ பண்ணுறது, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அகம் பிரம்மாஸ்மியன்னு இருக்க முடியாதான்னா, இருக்கலாம் வேலை செய்யாது, அதோடய பலன் அது கொடுக்காது. ஆகைய நல்ல ஞானத்தோட பிரயோஜனம் சொல்கிறார். இப்படி இப்படி ஞானத்தோட ஞானம் லப்துவா பராம்சாந்திம், இந்த ஞானத்தை அடைந்தவுடன் பராம்சாந்தி மேலான அமைதி, அந்த அறிவை பெற்ற மாத்திரத்திலேயே அச்சிரேண பராம்சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி, இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை குரு சொன்ன உடனேயே என்ன ஆயிடுத்துன்னா, வித்தவுட் கேப் அச்சிரேண பராம்சாந்திம் அதிகச்சு. நான் சம்சாரி இல்லையா, அசம்சாரி பிரம்மனா, ஆஹா ஆனந்தமாக இருக்கே, நிஜமாவா அப்படின்னா, ஏ சாஸ்திரம் சொல்கிறதுப்பா, தத்துவமசின்னு சொல்கிறது அப்படின்னு நிஜமாவாங்கிறான். அங்கே தான் நிஜமாவான்னா அந்த ஸ்ரத்தையில் தகராறுன்னு அர்த்தம். ஆமான்னு தெரிஞ்சின்ற உடனே ஒரே ஆனந்தம், அகமன்னம் 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 பராம்சாந்தி. எப்படி இருக்கும் உனக்கு, ஒரு சம்சாரி, நான் இன்னும் மறு ஜென்மா எடுத்து என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ தெரியாதே அப்படின்னு அந்த ஒரு நியாயமான ஒரு ஒரு தர்ம தார்மிகமான பயம் இருக்கும், அதுவும் போயிடுறது. அபயம் வை ஜனக பிராப்தோசி அப்படின்னு யாஜ்ஞவல்கர் சொன்ன மாதிரி இவன் அபயத்தை அடைந்து விடுகிறான். ஏன்னா ஜீவ புத்தி இருந்துன்னா பயம் இருக்கும்,
என்ன ஜென்மா வரப்போகிறதோ, என்ன பண்ண போகிறேனோ, இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்படின்னு அந்த ஒரு நியாயமான ஒரு தார்மீகமான பயம் இருக்கும். அது இருக்காது. இங்கே மெட்டீரியலில் வந்து இவன் வந்துடுவானோ, டேக்ஸு இன்கம் டேக்ஸ் வந்துடுவானோ, அவன் வந்துடுவானோன்னு அந்த பயம் இருக்கும். இது வந்து தார்மீகமான பயம். அங்கே வந்து இருக்கிற பயம் என்னதுன்னா, பண்ணுறதும் அக்கிரமும் பயப்படுறதும் கைது, அவனுக்கு பயந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இங்கே வந்து என்னென்னா, பகவான் நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ, என்ன ஆக போகிறதோ தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு ஜெனுவின் ஃபியர் இருக்கும். அதுவும் இருக்காது. ஆக அச்சிரேண பராம் சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி. அச்சிரேணனா சிரம்னா நீண்ட காலம், அச்சிரம்னு சொன்னால் குவிக்லி அப்படின்னு அர்த்தம், வித்தவுட் கேப். புரிகிற போதே படிக்கிறதே சாந்தியை பற்றின ஞானம் தானே. சாந்தியை பற்றின ஞானத்தினால மனசில் என்ன வரும்? சாந்தி தான் வரும். அகம் நித்யசாந்தி ஸ்வரூபா அப்படிங்கிற ஞானமானது அந்தக்கரணத்தில் என்னத்தை கொடுக்கும்னா, பரிபூர்ண சாந்தியை தான் கொடுக்கும். ஆக ஏவம்பூதா ஸ்ரத்தாவான் தத்பரா சம்யதேந்திரியா சா அவசியம் ஞானம் லபத்தேங்கிற சங்கராச்சர். இந்த மூணு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் ஞானமாக. வெறும் ஸ்ரத்த மாத்திரம் இல்லை. ஸ்ரத்த மாத்திரம் இருந்தால் போகாது, குருக்கிட்ட போய் பொறுமையாக படிக்கணும். குருக்கிட்ட போய் பொறுமையாக படித்தா போகாது, சென்ஸ் கண்ட்ரோல் 100% மெயின்டைன் பண்ணணும். இந்த மூணையும் பண்ணினாதான் ஞானம் பலமாக கிடைக்கும், இல்லாட்டி அது வேகமாக இருக்கும். அந்த ஞானம்தான் பிரயோஜனத்தை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். ஆகையினால் ஞான பிராப்தி உபாயத்தை திரும்பவும் சொல்கிறார். 34வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? குருக்கிட்ட போய் படின்னு சொன்னார். அதையே திரும்பவும் வேறு கோணத்தில் திரும்பவும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வெளி நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் வெளி வேஷமாக போயிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா நமஸ்காரத்துக்கு அப்போ தான் பிரயோஜனம். சும்மா நமஸ்காரம் பண்ணுறது கபடத்தனமாக ஆகிடலாங்கிறார். பிரணிபாத்தாதிஹித்து பாஹ்யா அநேகயந்திக்கா அப்படி பவதி மாயாவித்வாதி சம்பவாத். வெளியில் நமஸ்காரம் பண்ணுறதை வச்சு ஒருத்தனுடைய குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறார். அது சும்மா நமஸ்காரம் பண்ணலாம், பாவனையாக இருக்கலாம். நது தத்து ஸ்ரத்தாவத்வாதோ இது ஏகாந்ததா ஞானலப்தி உபாயா. அது சதறி போகலாம், அது கபடத்தனமாகவும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த குவாலிட்டி இருக்கணும். இந்த குவாலிட்டி இல்லாட்டா கூட மனசுக்குள், அதாவது வெளியில் நமஸ்காரம் பண்ணாட்டா கூட இந்த குவாலிட்டி. சில சமயம் வயசாக எடுத்து நமஸ்காரம்லாம் பண்ண முடியல, சர்வீஸும் பண்ண முடியல, ஆனால் மனசுக்குள்ளே இந்த குருக்கிட்ட இந்த ஸ்ரத்த இருந்தால் போகிறோம். மனசினால் நமஸ்காரம் பண்ணினா கூட போகிறோம். அதுவும் நமக்காக, குருவுக்காக இல்லை, நமக்கு அந்த பணிவு வேணுங்கிறதுக்காக பண்ணுறோம். சரி, இப்போ ஞானத்தை அடைஞ்சு என்னென்னா, ஞானம் லப்த்வா பராம் மோக்ஷாக்கியாம் சாந்திம் உபரதிம் அச்சிரேண க்ஷிப்ரமேவ அதிகச்சதி. சம்யக் தரிசனாத் க்ஷிப்ரம் மோக்ஷோ பவதி இது சர்வசாஸ்திர நியாய பிரசித்தா சுனிஷ்டிதா அர்த்தா சங்கராச்சாரியர். சம்யக் தரிசனாத் இங்கேயே மோட்சம், மற்ற மோட்சமெல்லாம் அதிருஷ்டம். துவைத சித்தாந்தத்தில் சொல்கிற மோட்சமெல்லாம் அதிருஷ்ட மோட்சம், செத்து போன பிறகு அது பகவானோட பிளெஸ்ஸிங்ஸில் கிடைக்கிறது. இங்கே வந்து என்னென்னா, பகவான் பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கிற என்னோட எஃபர்ட்டில் நான் புரிஞ்சிக்கிறது, இது திருஷ்டம். அத்வைத ஞான அத்வைத சித்தாந்தப்படி கிடைக்கிற மோட்சம் வந்து இங்கேயே இப்பொழுதே திருஷ்டம், அபரோக்ஷம். அதுக்கு வேதாந்த டிண்டிமால ஒரு ஸ்லோகம் வரும், பரோக்ஷா சத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்யக்ஷ சத்ஃபலம் ஞானமே வாபியசே தஸ்மாத் இது வேதாந்த டிண்டிமஹ. அப்படின்னா அர்த்தம்னா, ரிச்சுவலெல்லாம் அது எப்படி பலன் கொடுக்குறது நமக்கு தெரியாது, அப்படியே பலன் கிடைச்சாலும் அது நிலச்சி நிற்காது. இதெல்லாம் ஞானம் இருக்கே, அது படிக்கிற போதே தெரியும். அது மாத்திரமல்ல அழியாத பலன். ஆகையினால் நீ ஞானத்தையே அபியாசம் பண்ணு, ரிச்சுவல் எல்லாம் விடுங்கிறது. அது ஞானமேவாபியசே தஸ்மாத் தஸ் வேதா இது வேதாந்த டிண்டிமஹ. சங்கராச்சாரியர் சொல்கிறார், சம்யக் தரிசனாத்து க்ஷிப்ரம் இங்கேயும் போடு மோக்ஷா பவதி
இந்த உடம்பில் இருக்கிற போதே அகம் முக்தகான்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மற்ற சித்தாந்தங்கள்ல எல்லாம் வந்து மோட்சம் செத்து போனதுக்கு அப்புறம்தான், அது செத்து போனதுக்கப்புறம் மோட்சம் இருக்குங்கிறதுக்கு கேரண்டி நமக்கு தெரியாது. அங்கேயும் ஸ்ரத்த தான். ஆ, ஸ்ரத்த வந்து இங்கே ஞானம், ஸ்ரத்த அறிவாக மாறுறதுங்கிறது அத்வைத சித்தாந்தத்தில் தான். மற்ற சித்தாந்தத்தில் கடைசி வரைக்கும் ஸ்ரத்த தான். அதாவது நம்பிக்கை அறிவாக மாறுவது என்பது அத்வைத சித்தாந்தத்தில் மாத்திரம்தான். மற்ற சித்தாந்தங்களில் கடைசி வரைக்கும் நம்பிக்கை தான். அறிவாக மாறுறதுங்கிறது செத்தப்புறம்தான் தெரியும். ஆக சம்யக் தரிசனாது க்ஷிப்ரம் மோக்ஷா பவதி இது சர்வசாஸ்திர நியாய பிரசித்தா. சர்வசாஸ்திர நியாயங்களால் பிரசித்தமானது சுனிஷ்சிதோர்த்தா, நன்கு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சங்கராச்சாரியர் நல்ல திருடமாக இதை அர்த்தம் சொல்கிறார், வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த விஷயத்தில் சந்தேகமே கூடாது. சந்தேகப்பட்டால் அவனுக்கு சர்வநாசம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நான் ஒன்று சொன்னேன், சங்கராச்சாரியர் இப்படி சொல்கிறார், நான் ஒரு விதமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன்னே, அவர் சொல்கிறது தான் பெஸ்ட்டு, நாங்கள் சொன்னால் சரி வராது. நான் என்ன நினச்சேன், தத்பரகா முதல்ல போட்டு அப்புறம் அஜித்தே சம்யத்தேந்திரியாக போட்டு அப்புறம் ஸ்ரத்தாவான் போடலாமான்னு நினச்சேன். அதாவது அப்படி சொல்லியிருக்கிறது சொன்னதும் உண்டு. தத்பரகான்னா அந்த மோட்சத்தையே குறிக்கோளாக கொண்டிருக்கணும், அதுக்கு புலநடக்கம் வேணும், குருக்கிட்ட போய் ஸ்ரத்தையோடு படித்தா ஞானம் வரும், அப்படி ஒரு அர்த்தம் பண்ணலான்னு. ஆனால் சங்கராச்சாரர் என்ன சொல்கிறார், ஸ்ரத்தாவானாக இருந்தால் போகாது, தத்பரனாக இருக்கணும், தத்பரனாக இருந்தால் போகாது, சம்யதேந்திரியனாக இருக்கணும். ஆக ஸ்ரத்தாவானாகவும் தத்பரனாகவும் சம்யதேந்திரியனாகவும் இருக்கிறவனுக்குத்தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சதுன்னா உடனே மோட்சம், அப்புறம் கிடையாது. அதாவது ஞான அனந்தரம், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மோட்சம் கிடைக்கும். ஏன்னா நிறைய மதங்களில் மோட்சம் என்பது கடவுளுடைய அருளால் கிடைப்பது, அவராக பார்த்து நமக்கு கருணை காட்டினா உண்டு. இங்கே அப்படி இல்லை, நான் மோட்சத்தில் தான் இருக்கேங்கிற ஞானம், அதுவும் ஈஸ்வரன் தான் சாஸ்திர ரூபமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதனால் மோட்சம் வந்து இறந்து போனப்புறம் ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை பகவான் கொடுக்குறாங்கிறது துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுடைய தீர்மானம். அத்வைத சித்தாந்தத்தோட தீர்மானம் என்னென்னா, இங்கேயே இப்போவே நீ முக்தந்தான், பத்தத்துவம் வந்து உன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அது நீக்குங்கிறது தான் இங்கே பாடம். ஆக இந்த பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அத்வைத சித்தாந்த மோக்ஷம் திருஷ்டம், அபரோக்ஷம், பிரத்யக்ஷம், இதுதான். மற்ற ஆனால் நம்ம அதை மறக்க மாட்டோம். அதனால் நமக்கு சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதை எல்லாம் கிடைக்கும். அதில் துவைத்தத்தையும் விசிஷ்டாத்வைத சித்தம் அவங்க வந்து அல்டிமேட்டாக இதுன்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தினுடைய பரமதாத்பரியம் துவைத்தம், சாஸ்திரத்தினுடைய பரமதாத்பரியம் விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் இல்லைன்னு அவர்களுடைய சித்தாந்தம். நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. நான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சாஸ்திரத்தினுடைய பரமதாத்பரியம் அத்வைத சித்தாந்தம், மற்றதெல்லாம் அவாந்தர தாத்பரியம். அந்த வார்த்தையை சொற்களை உபயோகப்படுத்துகிறோம். அவாந்தர தாத்பரியம், முக்கிய தாத்பரியம் கிடையாது. ஜீவேஸ்வர பேதம் அவாந்தர தாத்பரியம், ஜீவேஸ்வர பேதம் முக்கிய தாத்பரியம் கிடையாது. முக்கிய தாத்பரியம் ஜீவேஸ்வர அபேதம். இந்த வார்த்தையை கவனிச்சுட்டே இருக்கணும். கடவுள் ஜீவன். ஆக முக்கிய தாத்பரியம் அவாந்தர தாத்பரியம். அவாந்தர தாத்பரியம்னா என்ன? முதல்ல அவன் முக்கியம் கவுனம்லாம் பிரிப்போம். அதை ஆரம்பத்தில் அது தாத்பரியம், ஆனால் முக்கியமான தாத்பரியம் இதுதான். இது சமஸ்தஸ்ருதிகளுக்கும். அதில் சர்வசாஸ்திர நியாய பிரசித்தா சுனிஷ்டிதா அர்த்தா சம்யக் தரிசனாத் க்ஷிப்ரம் மோக்ஷோ பவதி இத்தேவ அப்படிங்கிறது சொல்லியாச்சு.